காவலன் SOS ஆப்ல இருந்து அலர்ட் ஒன்னு வந்திருக்கு. இட்ஸ் a perfect revenge murder, right? இவர் எதுக்கு இங்க அனுப்புனீங்க? நான் இந்த கேஸ் டீல் பண்றேன்னு தெரிஞ்சோ. இரண்டாவது கொலைக்கும் கில்லரோட வாழ்க்கைக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய அசாத்தியமான திரைப்பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நடிகை சாவித்ரி அவர்களுடைய அற்புதமான திரைப்பயணத்தில் அமைந்த ஒரு வெற்றி திரைப்படம் தான் மாதர் குல மாணிக்கம் அப்படிங்கிற திரைப்படம். 1956 வெளியான இந்த திரைப்படம் டி பிரகாஷ் ராவ் அவர்களுடைய இயக்கத்தில் உருவாகி இருந்துச்சு. இந்த திரைப்படத்தில் சாவித்ரி, ஜெமினி கணேசன், அஞ்சலி தேவி, நாகேஸ்வர ராவ், எஸ்வி ரங்காராவ், கண்ணாம்பா, கே ஏ தங்கவேலு, எம்என் ராஜம், கே சாரங்கபாணி, காக்கா ராதாகிருஷ்ணன் போன்ற அற்புதமான நடிகர்கள்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எஸ் ராஜேஸ்வர ராவ் அவர்கள். மாதர் குல மாணிக்கம் படத்தின் தொடக்கமே பாடலோடு தான் தொடங்கும். அந்த வகையில் இந்த படத்தில் காதலர்களாக சாவித்ரி மற்றும் நாகேஸ்வர ராவ் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பாடும் ஒரு காதல் பாடலாக இந்த திரைப்படத்தில் அன்பே எந்தன் வாழ்வில் ஒரு நாள் என்ற பாடல் இடம் பிடிச்சிருக்கும். இந்த பாடலை கண்டசாலாவும் பி லீலாவும் இணைந்து பாடியிருப்பாங்க. சாவித்ரி அவர்களுடைய காதல் பாடல்கள் ஹிட்லிஸ்டில் மாதர் குல மாணிக்கம் திரைப்படத்தில் இடம் பிடித்த இந்த பாடலுக்கு தனி இடமே கொடுக்கலாம். மாதர் குல மாணிக்கம் திரைப்படத்தின் தெலுங்கு வெர்ஷனான சரணதாசி திரைப்படத்திற்கும் எஸ் ராஜேஸ்வர ராவ் அவர்கள் தான் இசையமைச்சிருக்காரு. இந்த திரைப்படத்திலும் கிட்டத்தட்ட 16 பாடல்கள் இடம் பிடிச்சிருக்கும். தெலுங்கு வெர்ஷன் பாடல்களுக்கு உண்டான வரிகளை சமுத்திரலா, வேம்பட்டி சதாசிவ பிரம்மம், பிவிஎன் ஆச்சாரியா போன்ற கவிஞர்கள்லாம் எழுதியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் இடம் பிடித்த பாடல்களும் படம் வெளியான காலகட்டத்தில் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்ற பாடல்களாகவே அமைஞ்சிச்சு. மாதர் குல மாணிக்கம் திரைப்படத்தில் சாவித்ரி அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான காட்சிகளில் ஒன்று தான் நகைச்சுவை காட்சிகள் அப்படின்னு அவங்களே பல முறை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த திரைப்படத்தில் நடிகர் தங்கவேலுவும் சாரங்கபாணியும் சேர்ந்து நடிக்கும் காம்பினேஷன் நகைச்சுவை காட்சிகள் மிகவும் அற்புதமாக ரசிக்கும்படி இந்த திரைப்படத்தில் இடம் பிடிச்சிருக்கும். தங்கவேலுவின் மாமனாராக நடித்த சாரங்கபாணிக்கு மாப்பிள்ளையாக நடிக்கும் தங்கவேலு நடிப்பிலும் பேச்சிலும் அவருடைய அங்க அசைவுகளிலும் நகைச்சுவையை ரசிகர்களுக்கு வாரி வழங்கியிருப்பார். இந்த படத்தில் தங்கவேலு வேலையில்லாத மாப்பிள்ளை, சாரங்கபாணி அவர்களோ கண்டிப்பான மாமனார். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கக்கூடிய காமெடி விருந்தில் ரசிகர்கள் சிரித்து சிரித்து மகிழ்ந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நடிகை எம்என் ராஜம் அவர்களும் இந்த மாதர் குல மாணிக்கம் திரைப்படத்தில் ஒரு அற்புதமான நகைச்சுவை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. நகைச்சுவை நடிகர் தங்கவேலுவின் மனைவி சரோஜா அப்படிங்கிற கதாபாத்திரம் எம்என் ராஜம் அவர்களுக்கு. தங்கவேலுவின் மனைவி கேரக்டரில் நடித்ததுனால எம்என் ராஜம் அவர்களும் இந்த படத்தில் காமெடியில் கலக்கியிருப்பாங்க. இசையமைப்பாளர் எஸ் ராஜேஸ்வர ராவ் அவர்களுடைய தனித்துவமான இசையில் இந்த மாதர் குல மாணிக்கம் திரைப்படத்தில் பல அற்புதமான பாடல்கள் இடம் பிடிச்சிருக்கு. அதில் ஒரு பாடல் தான் டேஞ்சர் ஐயா டேஞ்சர் என்ற பாடல். இந்த பாடலுக்கு உண்டான தத்துவார்த்தமான வரிகளை எழுதியவர் உடுமலை நாராயணகவி அவர்கள். பாடலை டிவி ரத்னம் மற்றும் கஸ்தூரி ஆகிய ரெண்டு பேரும் இணைந்து அற்புதமாக பாடியிருப்பாங்க. இன்றைய காலத்துக்கும் பொருந்தக்கூடிய அர்த்தமுள்ள வரிகள் இந்த பாடல் வரிகள். மாதர் குல மாணிக்கம் திரைப்படத்தில் நாகேஸ்வர ராவுக்கு போட்டியாக மிகவும் யதார்த்தமாக நடிச்சிருப்பாங்க அஞ்சலி தேவி அவர்கள். ரவியை தன் கணவனாகவே நினைத்து கொண்டிருந்த வரையில் சந்தோஷத்தில் திளைத்த அவரது முகபாவம் உண்மை தெரிந்ததும் அப்படியே சோகமாக மாறிவிடும். இது போன்ற காட்சிகளில் அஞ்சலி தேவியை தவிர வேற யாரையும் நம்மால் பொருத்தி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும் அளவுக்கு மிகவும் உருக்கமான நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியிருப்பாங்க நடிகை அஞ்சலி தேவி. அஞ்சலி தேவியின் உண்மையான கணவனான டாக்டர் சேகர் வீட்டில் வேலைக்காரியாக இருக்கும் பொழுது உண்மை தெரியாத சேகரின் தாயார் மகனுக்கு ரவியின் காதலி லக்ஷ்மியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி பற்றிய அபிப்பிராயத்தை பார்வதியிடம் கேட்பாங்க சேகரின் தாய். அந்த காட்சிகளில் அஞ்சலி தேவி அவர்கள் மனவேதனையில் துடிப்பாங்க. நடிகை அஞ்சலி தேவி ஒரு அற்புதமான நடிகை என்பதற்கு அந்த ஒரு காட்சியே சாட்சி அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நடிகையர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரைப்படங்களுக்கு பின்னணியில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.